வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது மலைக்கு ஃபுல்லாக ரீச் ஆகியாச்சு. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதுதான் வந்து பாதை. சில இடத்துக்கு வந்து படிக்கட்டு ஒரு ஸ்டெப் நல்லாயிருக்கு. இது வந்து கோயில், அந்த குகை கோயில் போகிற வழியிலேயே இருக்குது. இது ரெண்டாவது மாலையில் வழுக்கு பாருக்கு பக்கத்தில் ஆளு பாருங்கள் பார்த்து போடுறப்ப சார் சாருக்கு வழிக்கட்டு வச்சு மேடத்துக்கு போகிறாங்க. மண்டையில் அடிச்சிருப்பேன் கீழே கொஞ்சம் இந்த மாதிரி 50 வயசுக்கு மேலே ஆகணும் வர முடியும். இந்த அம்மா வந்துருக்காங்க நினைக்கிறேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய படிக்கட்டாக கட்டலாம். அது வந்து கொஞ்சம் கட்டிட்டு என்ன பராமரிப்பு பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா இதுலேயும் சர்வசாதாரணமாக வந்து இயற்கை வளத்தை வந்து அழிக்கிறது கிடையாது, பாதுகாக்கிறதுக்கு தான் பராமரிப்பு. நம்ம போகிற பாதை இது இல்லாமல் இருந்துச்சுன்னா சுற்றியில் வந்து பார்த்திங்கன்னா பாதையை விட்டு வெளியே போகாத மாதிரி இருக்கும். என்னென்னா காட்டுக்குள்ளே இருக்கிறத விட நடந்து போகிற பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது. இங்கே வழுக்கு பாறைக்கு நேட்டாக இருக்குது, ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து இது அழியாது. ஆக்சுவலாக வந்து வழுக்கு பாறையே எப்படி இருக்கோ அந்த மாதிரி படிக்கட்டு செஞ்சு அந்தளவுக்கு அங்கே பார்த்தியா படிக்கட்டு வந்து சர்க்கிளில் வச்சுக்கூடாது. வழுக்கி சர்க்கிளாக இருந்தது வழுக்கு மாதிரி இருக்குது. அதில் வந்து படிக்கட்டு இல்லாதப்போ ஒரே பாறைன்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேர். வழுக்கு பாறை ஒரே பாறைங்கிறாங்க. ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பாறையும் ஒரு பாறையும் கேட்டுருக்காங்க. நிறைய பேர் ஒரு பாறைங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயும் கிடையாது, இங்கே வந்து வழி கிடையாது பார்த்திங்களா. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு போகிற பாதை வந்து எப்படி இருக்கும்னா ரெண்டு இதுக்கும் பழனி மருதமலை அந்த மலையோட பாதிக்கும் கம்பாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ வந்து இதுதான் நம்மளோட கருத்துக்கள். 3 மாதம் தான் அங்கே வந்து வருஷம் ஃபுல்லாக வருவாங்க பழனி மருதமலைக்கு. ஆனால் இங்கே வந்து 3 மாதம் தான் அளவு. அந்த 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போன பாதைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து நடக்கக்கூடிய பகுதியாக பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை எல்லாத்துக்குமே. ஏன்னா வந்து நான் எல்லா சீசனையும் பார்த்தாச்சு. சிவராத்திரி, பங்குனி உத்தரம், சீசன் டைமில் 3 இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தாச்சு. எல்லா பங்கனியத்தில் க்ரௌடெல்லாம் அப்லோட் பண்ணுவேன். அம்மா அங்கேயே வேஸ்ட்டு, அது அங்கே வந்து நீங்கள் அங்கே கீழே உட்காந்துட்டு இருந்தீங்க. பங்கனியத்தில் வீடு எல்லாம் போடுவேன். ஸோ அது 2 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல. அதேபடி ஃபுல்லாக பாயிண்ட் சார்ஜ் ஆகிருந்துச்சு. க்ரௌடு பார்த்தீங்கன்னா என்ன வழி முன்னாடி போகிற மட்டும் இருந்து பிடிங்க ரேஷன் ஷாப்பில் இருக்கிற மாதிரி சினிமா தேட்டரில் இருக்கிற மாதிரினா அவ்வளோ ஒரு க்ரௌடு மக்கள் கூட்டம் வந்து அந்தளவுக்கு இருக்கிறது காரணம் நம்ம நினச்ச ஒரே மட்டும் போகிறாங்க அவ்வளோ க்ரௌடு நடந்து போய்ட்டுருக்காங்க நினச்சா அது கிடையாது. இடையில இடையில் உட்காந்துக்கிறாங்க மக்கள் வந்து இடையில இடையில் உட்காந்துங்கட்டினாங்கன்னா மேலே ஏறுறவங்க ஏற முடியாது, இறங்குறவங்க இறங்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டில் உட்காந்து எப்படி இறங்குவீங்க, எப்படி ஏறுவீங்க, அந்த மாதிரி 7 மலைக்குமே அந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சு.
கிட்டத்தட்ட நாலு அஞ்சாவது மலை வரைக்கும் இருந்துச்சு. ஒன்றாவது மலையிலேருந்து அஞ்சாவது மலை வரைக்குமே அந்த க்ரௌடு வந்து சரியான க்ரௌடு இன்ஜின்ஜாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதில் வந்து மக்கள் வந்து நிறைய வழி போட்டாங்க அதனால் மலைக்குள்ளே போந்து போகிறது. ஸோ வந்து படிக்கட்டை கொஞ்சம் பராமரித்து சைடில் டென்ட்டு வந்து காங்கிரீட்டில் வந்து போட்டு ஏற முடியாதவங்க உட்காந்து உட்காந்து போகிற மாதிரி, ஒரு மலையே வருதுன்னா ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ காங்கிரீட்டில் வந்து அதாவது மரங்களையெல்லாம் வெட்டாமல் எங்கே கேப் இருக்கோ அங்கே தான் சொல்கிறது. அங்கே வந்து டென்ட் அடித்து, டென்ட் அடிக்கிறதுனா காங்கிரீட்டில் நம்ம பஸ் ஸ்டாப்பெல்லாம் கட்டிக்கிறாங்க அதே மாதிரி. ஸோ ஒரு ஒதுங்குற மாதிரி ஒரு டென்ட் மாதிரி கட்டி அதில் கொஞ்சம் வாசமோ ஒரு வாசமோ கட்டி அதை இது பண்ணோம்னா, ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே வாஷ்ரூம் கட்டி இது பண்ணிக்கோங்க நிறையா இதில். அது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து வெளியே அவுட் சைடு வந்து மோஷன் ஏழு இதெல்லாம் போட மாட்டாங்க. அதே கருத்தை தான் நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வந்து இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப முக்கியமானது வந்து தேவைப்படும், தேவைப்படுகிறது, வேண்டும், செய்ய வேண்டும், அந்த மாதிரி சொல்லலாம். நம்மளுடைய கருத்துக்கள் சொல்லலாம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எல்லா வீடியோமும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் வந்து ரெண்டே விஷயம்தான். ஒன்று வந்து பராமரிப்பு, படிக்கட்டு வந்து சீரமைக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டிங் பாயிண்ட்டு, டென்ட் அடிக்கிற மாதிரி வந்து டென்ட்டு வந்து ஒரு 500 மீட்டருக்கு ஒரு போகாது, ஒரு 20 ஃபீட்லேயுமே 20 ஃபீட்டில் 20x20 ஒரு செட்டு ப்ளஸ் வாஷ்ரூம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பராமரிப்பு. இந்த படிக்கட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காங்கிரீட்டில் கலவையில் செஞ்சு கலவையில் மேக் பண்ணி அட்லீஸ்ட் சிமெண்ட்டு வந்து போட்டு காங்கிரீட்டுனால் அந்த ஜல்லிக்கல்லை போட்டு பண்ணுறாங்க, சிமெண்ட்டில் போட்டு அப்புறம் நம்ம எப்படி ஒவ்வொரு இது கட்டுவோமோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து மேக் பண்ணணும். நம்மளோட கருத்துக்கள், மக்களுடைய கருத்துக்கள், எவ்வளவோ வருஷம் வந்திருக்கிறோம், எத்தனை மக்களை பாருங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. இந்த படிக்கட்டெல்லாம் ப்ராப்பரான எல்லாம் இருந்தது அழிஞ்சிருச்சு, எங்கே கால் வைக்கிறதுனே தெரியாது நைட்லாம். ஸோ சாதாரணமாக மெயின்டைன் பண்ணுறது வந்து சுத்தமானதே கிடையாது. இப்போ கல் இடிஞ்சு வந்துருச்சுன்னா அதை எடுத்து வைக்க முடியாது அந்தளவுக்கு. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக பராமரிப்பு நடந்தால் நிலச்சரிகளை தடுக்க முடியும். செஞ்ச இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உயர் அதிகாரி எதுவாக இருந்தாலும் இல்லை வலிங்கிற மலைக்கு வரணும்னு நினச்சாங்கனாலும் இந்த வீடியோவெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு பண்ணலாம் எடுத்துக்கலாம். வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.